நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸோட மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது எது? ஐயவினா. நெய்தல் நிலத்திற்குரிய தொழில் யாது? உப்பு விளைவித்தல். திரிகடுகத்தை ஏற்றியவர் யார்? நல்லாதனா. திரிகடுகம் என்பது பார்த்தீங்கன்னா 12 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியாரும் 11 கீழ்கணக்கு நூல்களில் தான் ஒன்று. நாலடியாரை எழுதியவர் யார்? சமண முனிவர். How many lines does a sonnet have? Sonnet அப்படின்றது போயம். அந்த போயத்தை வந்து போய ரிலேட்டடாக வரும். அது வந்து 14 லைன்ஸ்குள்ளே தான் எழுதணும். Who was the author of the God of Small Things? இந்த புக்கை எழுதுறது யார் அப்படின்னா ஆனந்தி ராய். Wings of Fire ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். The full form of ILO is International Labour Organization. முக்கோணத்தின் கோணம் இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. உள்வட்ட மையம் தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு 17 மீட்டர். கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்தலான மேலங்கையும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும்? காரியம். ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆர்.ஹெச். விட்டேக்கர். காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர்? ஒலிரிகல்ச்சர். உலக பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு எது? அமெரிக்கா. பிரம்மயான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? அடையாறு. குருசிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆரவல்லி. சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருவது எந்த வாரம்? ஜனவரி முதல் வாரம். விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1923. பீகாரின் துயரம் கோசி. சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அக புற. கேளல் என்பதன் பொருள் பன்றி. மொழிகள் எத்தனை வகைப்படும்? 3. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில் வளரும்.